அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நீங்க ரொம்ப இரக்கம் வைக்க வேண்டியது உங்க உம்மாவோட. அப்புறம் உங்க பாப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போய் பார்த்தா சிரிச்சு பேசின உம்மா அப்படியே மௌத்தா இருப்பாங்க. உம்மா கண்ணத்தை தட்டி பாக்குறது, உதய அசைச்சு பாக்குறது, உமா இன்னொரு ஒரு வாட்டி உமா கொஞ்சம் கண்ணை திறந்து பேசுங்க உமா. வளமே அடுப்பம் கரையில வேலை செய்யற உமா இன்னைக்கு அடுப்பம் கரையில இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு போய் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா, நன்றி கடன் என்பது அதே இல்லை. உங்க உமா வாழ்ற டைம்ல அவங்க சிரிக்க வைங்க. எல்லா நாளும் அவங்க உதட கடிச்சிட்டு கண்ணால் அழுந்து 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 எவ்வளவு நாள் தேம்பி தேம்பி உங்களை நினைச்சு அழுகுறாங்க. நான் வளர்த்த மகனா இப்படி, நான் வளர்த்த மகனா எனக்கு ஒன்று கொண்டு பேசுறான். அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், நான் கண்டிருக்கிறேன், பெத்த தாயை கடைசியா வெள்ள புடவையால சுத்தி தோல்ல சுமந்து போற நேரம் அந்த கண்ணீர் கண்ணத்தை நனைச்சு நிறைய ஆண்களையும் பெண்களையும் அள வச்சதை நான் பார்த்திருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விளங்க, நீங்க நிறைய நண்பர்களோட பழவீங்க. என்றைக்காவது ஒரு நாள் விளங்க உங்க தாயுடைய அன்பெண்ணு. எந்த ஃப்ரெண்டு வந்தாலும், எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் ஒரே ஒரு ஜீவன். உங்களை பத்தி நிறைய நினைக்கிறாங்கடா உங்க உமா உங்க வாப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. என்றைக்காவது உங்க இழந்த பிறகுதான் உங்களுக்கு விளங்கும் அவங்க எவ்வளவு எவ்வளவு. சில பேர் சொல்லுவாங்க, எங்க உமா இருந்தா அவங்களை உட்கார வச்சுட்டா எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். ஆனா உமா இருக்க காட்டி அந்த பெருமதி தெரியாது. ஒரு ஆள் வந்து சொன்னாரு, ஜெயில இருந்து வந்த பிறகு அவர் நிறைய சல்லி உள்ளவர், அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாரு தப்பு பண்ணிட்டு. அதாவது திரும்ப வந்த பிறகு கவுன்சிலிங்ல வச்சு சொன்னாரு, நேஜமா என்ன சொன்னார் தெரியுமா, என் தாயை நான் எப்ப புரிஞ்சேன் தெரியுமா, எனக்கு பணம் இருக்க போகல, என் நண்பர்கள் காலுக்கும் கைக்கும் என்னோட நிறைய இருந்தாங்க, நான் அப்படி வாழ்ந்தேன், ஏதோ நான் பிழை செஞ்சு போயிட்டு வந்துட்டேன். போனா என் வைஃப் என்ன விட்டு பிரிஞ்சா, என் சொத்துலாம் போச்சு, நான் பரம ஏழையா மாறிட்டேன். ஆனா என் வயசாளி உமா தேஞ்சி தேஞ்சி என்னை பார்க்க திரும்ப வருவாங்க. நான் அப்பதான் புரிஞ்சேன், இந்த உலகத்துல பணம் இருக்கிற நேரம் பல பேர் என்னை சுத்தி இருந்தாங்க. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய்க்கு புள்ள புள்ளதான். என்னை எப்பையும் திரும்பி திரும்பி ஒன்றுமே இல்லாத நேரம், முழு உலகம் என்னை விட்ட நேரம், எங்க உமா மட்டும் அந்த கண் கலங்கி என்ன பார்க்க வருவாங்க. நான் புரிஞ்சேன் எங்க தாய் யாருண்டு ஜெயிலுக்கு போன போற வேண்டாங்க. இந்த உலகத்துல எப்படி நாளைக்கு சூரியன் உதிச்சிச்சோ உதிக்குமோ அது எப்படி உண்மையோ, மௌத்து என்பது அப்படி உண்மை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வெள்ள புடவையோட உங்க வீட்டு வாசல்ல வெள்ள புடவையில உங்க உமாவை சுத்தி வச்சு நீங்க கண்ணத்தை தட்டி உதட அசைச்சு கண்ணை திறந்து பாருங்கம்மா, உங்க புள்ள நான்மா என்னோட பேசுங்கம்மா. நீங்க துடிக்க துடிக்க பேசினாலும் உங்களோட எந்த பேச்சையும் பேசாம உங்களை திரும்பி பார்க்காம உங்க உமா ஒரு பயணம் போவாங்க. அந்த நாள்ல நீங்க அழுது வேலை இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்க நினைங்க, 11 ஆண்டு காலமா, 8 ஆண்டு காலமா, 9 ஆண்டு காலமா உங்களுக்கு உடுப்பு துவைச்சு தந்தது உங்க உமா, உங்களுக்கு சாப்பாடு தீர்த்த விட்டு மிஞ்ச சாப்பாடுல அவங்க சாப்பிட்டு போதும் என்று சொன்னது உங்க உமா உங்க அப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க, துரோகத்தை செய்யாதீங்க. இதெல்லாம் எடுத்து படிக்கிற நீங்க இந்த படிச்சு முடிச்சு உங்க உமா கண்ணுல என்ன வேணும்